பிக் பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் நாலாவது நாள் மூணாவது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நாளே சிலருக்கு நடுவில் புகஞ்சிட்டு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சாப்பிட்ட தட்டை குடித்த காஃபி கப்பை அந்தந்த இடங்கள்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறது திருநங்கை நமிதா மாரிமுத்து. அவங்க பிரியங்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி குடித்த கப்பெல்லாம் அங்கங்கே வச்சுட்டு போயிடுறாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பிரியங்காவும் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. யார் என்ன சொன்னாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க குடிச்சதை குடிச்ச இடத்துலயே போட்டு போயிடுறாங்க. அதை எடுத்துட்டு போய் வாஷ் பண்ண போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமிதா சொல்ல பிரியங்கா கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்த எல்லார்கிட்டையும் போயிட்டு டீ குடிச்ச பிறகு கிளாஸை பாத்திரம் விளக்குற இடத்துக்கு பக்கத்துல வச்சிங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிரியங்கா அமைதியா சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடியே செம்ம கோவத்துல வந்த நமிதா குரலை உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெசல் வாஷிங் டீம்ல யார் யார் இருக்கீங்க, நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க. சிங்க்ல என்னென்ன பாத்திரம் இருக்கோ அதை மட்டும் கழுவுங்க, வெளியே பாத்திரம் இருந்தா கழுவாதீங்க அப்படின்னு கோபமா சொல்றாங்க. நம்ம அபிஷேக் இதுதான் கண்டென்ட் கொடுக்க சரியான நேரம் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு அவர் பங்குக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப புரியுதா நீ எதுக்கு சிஎம் ஆகணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வெளியே கப்ப போட்டு போயிருக்கான், அதான் உனக்கு கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்றாங்க. உடனே அபிஷேக் என்ன சொல்றாருன்னா குறும்படம் போடுங்க பிக் பாஸ் அப்படின்னு மேல கையை தூக்கி காட்டிட்டு இருக்காரு. யாரோ குடிச்ச கப்பெல்லாம் நான் எடுத்துட்டு போய் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் சொல்றாரு. பாக்குறதுக்கு செம்ம ஹீட்டட் ஆர்குமெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் காமெடியா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற நிலையில ரெண்டு பேரையாவது எலிமினேட் பண்ணாதான் கண்டஸ்டன்ஸ்லாம் பேசுறதே புரியும் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லா இடத்துலையும் கூச்சலும் குழப்பமும் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அதே நேரம் அடுத்த வாரம் கண்டிப்பா ஏகப்பட்ட சண்டைகள் உருவாகினோம் அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு மத்தியில் கோல்வாரும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நேரடியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிக்கல அப்படின்னாலும் கூடிய சீக்கிரமாகவே ஏதோ ஒரு பிரச்சனையில் அது பெருசாகிடும். குறிப்பாக ராஜு பிரியங்காவுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வாரம் பிக்பாஸ் வீடு போர்க்களமாகவும் வாய்ப்பு இருக்கு.